ஓம் சாந்தி. குரூப்பில் உள்ள அனைத்து மகானாத்மாக்களுக்கும் சத்தியத்தினுடைய அந்த அதிகாரத்தினுடைய அனுபவத்தினுடைய சிரேஷ்ட ஆத்மாக்களுக்கும் இந்த சங்கமகத்தில் புதுமையாகவும் எப்பொழுதுமே அந்த மகான் தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆன்மீக குழந்தைகளுக்கும் அந்த இன்னைக்கு பாபா முரளி சொன்னார் இல்லையா, 87 வானில அந்த அன்பு அந்த அதிகாரத்தினுடைய சமநிலையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய, எனக்கு அன்பு மட்டும்தான் இருக்கிறது ஆனால் அந்த அதிகாரம் எனக்கு வரல அப்படி சொல்லக்கூடாத, எப்பொழுதுமே இரண்டையும் சமநிலையில் வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியிலும் தந்தையினுடைய ஆசீர்வாதம் மூலமாகவும் எல்லாவற்றிலும் அழிவற்ற அந்த ரத்தினங்களுக்கு உரிமையாளர் ஆகி இந்த சங்கமுகத்தில் அழியாத அந்த ஹீரோ பாட் நடிக்கக்கூடிய அத்தனை ஆத்மாக்களுக்கும் அதே போல் இந்த உலகத்திற்கு விஸ்வ படைப்பாளரான சத்தியமான தந்தை, சத்தியமான ஆசிரியர், சத்குருவினுடைய எல்லா குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகள். இனிய இரவு வணக்கம். ஸோ அந்த வகையில் எல்லோருமே வந்து இன்னைக்கு சூப்பராக நீங்கள் சேவை பண்ணிருக்கீங்க, வாழ்த்துக்கள் எல்லோருக்குமே. வந்து இந்த சங்கமுகத்தில் நம்முடைய இந்த ஆசீர்வாத கணக்கு தான் நிறைய யூஸ் ஆகும். வந்து நமக்கு வந்து நம்முடைய மணியோ சரி எதுவுமே கிடையாது, அந்த அழியாத ஒரு ஆசீர்வாதமே நமக்கு வந்து பெரிய புண்ணிய கணக்கு வந்து உருவாகும். வந்து இது நம்ம சங்கமுகமே வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசீர்வாதம் கொடுத்து ஆகணும். வந்து அந்த ஆசீர்வாதம் கொடுக்கணும், ஆசீர்வாதம் பெறணும் மனதின் மூலமாக. அதுபோல் இன்றைக்கி பாபா இன்னைக்கு சூப்பராக சொல்லியிருப்பார் முரளி, 87 வானியில் வந்து சூப்பராக இருக்கும் அந்த முரளி. வந்து அந்த அன்பு மற்றும் சத்தியத்தினுடைய அதிகாரம், இது வந்து இந்த சத்தியம் என்பது ஏதோ நம்ம முரளி படித்தோம் அப்படிலாம் கிடையாது. இந்த 5000 வருஷம் கழித்து பிறகு ஒரு ஆத்மாவுடைய பரமாத்மாவுடைய தந்தையை சந்திக்கும் பொழுது அதில் தான் உண்மையான அந்த ரசம் இருக்கும். வந்து எல்லா அனுபவம் ஆகும். வந்து அந்த என்னையா இப்போ இந்த ஒரு இப்போ தான் எனக்கு கடைசியில் வந்து இந்த சங்கமத்தில் கூப்பிட்டுருன்னு சொல்லிட்டு பாபா நிறைய புது குழந்தைகளும் சரி நிறைய பழைய குழந்தைகளும் சொல்லுவாங்க. வந்து நிறைய அந்த கம்ப்ளைண்ட் நிறைய இருக்கும் அவருடைய கழுத்து மாலையில், வந்து நிறைய கம்ப்ளைண்ட் மாலை இருக்கும் டெய்லி சொல்லுவார் அடிக்கடி. அவ்வக்தமானலாம் பாபா சொல்லுவார் வந்து என்னுடைய கழுத்து மாலையில் நிறைய அந்த கம்ப்ளைண்ட்டு குறை சொல்கிறக்கூடிய மாலைகள் நிறைய வந்து விழுந்து கொண்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவார் வந்து. ஆனால் உண்மையான பாபாவுடைய குழந்தைகள் வந்து அந்த சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் வந்து எப்பொழுதுமே கம்ப்ளைண்ட்டை சொல்ல மாட்டாங்க, வந்து குறைய சொல்ல மாட்டாங்க. அவரை புரிந்து கொண்டு அந்த உண்மையான அந்த சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் சங்கமுகத்தில் சிரேஷ்டமான செய்யக்கூடியவர்கள் தான் உண்மையான அந்த சத்தியமான தந்தை. அது நல்லா புரிஞ்சுக்கணும் வந்து அந்த கான்செப்ட். வந்து அந்த சத்தியத்தினுடைய ஆதாரம் வந்து உண்மைதான் இருக்கும். வந்து இந்த சங்கமுகமே என்பது நம்ம எவ்வளோக்கு எவ்வளவோ கண்டிப்பாக நம்ம கலியுகத்தில் வந்து அந்த சத்தியத்தை நிறைய ஃபாலோ பண்ணியிருப்போம் வந்து பல ஜென்மங்களாக. வந்து அதனால தான் நம்ம வந்து இந்த சங்கமுகத்தில் வந்திருக்கிறோம். அந்த சத்தியத்தை நம்ம வந்து அவர் கூடவே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஸோ அந்த வகையில் இங்கே நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் நம்ம வந்து நம்முடைய உண்மையான அந்த ஆத்மஸ்வரூபத்தை நம்ம நிலைத்திருக்கின்றோமோ அதே போல் அங்கே எங்கே வரக்கூடிய அந்த சம்பூர்ண ராஜ்யத்தில் சத்தியமான நாராயண ஆகிறோம், வந்து சத்தியமான லட்சுமி ஆகிறோம். வந்து எதனுடைய ஆதாரம், அந்த சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் நடப்பவர்கள் தான் அங்கே சத்தியத்துக்கு போக முடியும். வந்து நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய மனமும் சரி நம்முடைய புத்தியும் சரி எவ்வளோ சஞ்சல் மாடியதோ பாபாவோட வந்து அந்த அதிகாரம், நான் பாபாவுடைய குழந்தை, நான் பரமாத்மாவுடைய அப்பா அப்படின்ற அந்த உரிமையுடைய அந்த தில்லாரம் வியாபாரம், அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லுவார்ல அடிக்கடி, இந்த உள்ளத்தினுடைய வியாபாரம் பண்ணும் பாபாவோட வந்து. இந்த மணியோ சரி உடம்போ சரி எதுவுமே கிடையாது, எல்லாம் உள்ளத்தினுடைய வியாபாரம். எல்லாமே நமக்கு இந்த சங்கமிகம் என்பதே உள்ளத்தினுடைய வியாபாரம். அது ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நம்ம எல்லாருமே இந்த சத்தியத்தின் ஆதாரத்தில் நம்ம வந்து வெற்றி பெறலாம். எப்பொழுதுமே அந்த சத்தியத்தினுடைய சக்தி எப்பொழுதுமே கண்டிப்பாக இப்போதைக்கு ஒரு இருக்கோம், பட் ஆனால் வருங்காலத்து கண்டிப்பாக இந்த நம்ம என்னென்ன பரமாத்மா கூட நம்ம வந்து எவ்வளோ சேவை செய்தோம் அப்படின்ட்டு புரிந்து கொள்ளலாம். வந்து அது இப்போ தெரியாது நம்முடைய அந்த வேல்யூஸு, பாபா எல்லாத்தையும் முன்கூட்டி எல்லாம் சொல்கிறார். வந்து சத்தியம்தான் வந்து எங்கேயுமே வின் பண்ணும். வந்து அதுதான் இம்பார்ட்டண்ட்டு. அதாவது ஆதிரத்தினங்கள்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி சொல்லியிருப்பாங்க. வந்து எப்படின்னா சொல்லியிருப்பாங்கன்னா பாபா அந்த நிலம்
நிலத்தை பற்றி சொல்லுவாங்க, நிலம் சொல்லியிருப்பாங்க, நாடி, சமயம், இது மூன்றையும் பார்த்து கொடுக்கணும். இந்த பாபாவுடைய அறிமுகம், நிலம் என்பது இங்கே வந்து உடம்பு, மனித ஆத்மாக்குடைய உடம்பு, ஆதி ரத்னங்கள்லாம், குல்சார் தாதி எல்லாமே சரி, தாதி ஜானகெல்லாம் வந்து முதல்ல வந்து அறிமுகம் கொடுப்பாங்க. வந்து பரமாத்மா யார், நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமில் வந்து அந்த அன்பு பாலில் வந்து பிரம்மா பாபாவோட டபுள் மடங்கு கொடுப்பாங்க. ஆதி ரத்னங்கள்லாம் வந்து அவங்களுக்கு எல்லாம் அன்பு பாலில் கொடுத்துட்டு அந்த அவங்க நாடி அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, பரமாத்மாவுடைய நாலேஜ் எப்படி கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படி என்று ஆதி ரத்னங்கள் வந்து எல்லாருமே சரி வந்து எல்லா தாதிமார்களும் அப்படி கொடுப்பாங்களா வந்து அந்த அன்பு பாலனை, யாருக்கு என்ன கொடுக்க வேண்டும், யாருக்கு என்ன சக்தி கொடுக்க வேண்டும், பரமாத்மா இந்த சாகர உலகத்தில் இருந்து உண்மையான அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும், அந்த பாலனை கொடுப்பாங்களா வந்து அப்படி கொடுத்து கடைசியில் வந்து அவங்களுடைய அன்பில் இல்லாத மாதிரியே வந்து பரமாத்மாவுடைய தொடர்பில் வந்து சேர்த்து விட்டுருவார்கள் வந்து. இதுதான் வந்து ஆதிரத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து. அது கூட இன்றைக்கி பாபா இன்றைக்கி சொல்லியிருப்பார் வந்து, முதல்ல வந்து அந்த உடம்பை பார்த்து அந்த தொடர்பில் வருவதாகவும் சொல்லியிருப்பார் வந்து, முதல்ல வந்து தொடர்பில் கொண்டு வர வேண்டும், அதுதான் நிலம் அப்படி சொல்லியிருப்பார். அந்த தொடர்பு தான் வந்து நிலம்னு சொல்லியிருப்பாங்க வந்து. பிறகு வந்து தொடர்பில் வந்த பிறகு என்ன பண்ணணும், அந்த அன்பு என்ற சம்பந்தத்தில் கொண்டு வர வேண்டும் எப்பேற்பட்ட ஆத்மாக்களையும் சரி. அப்படி அந்த தொடர்பில் கொண்டு வந்துட்டு பிறகு புத்தியால் வந்து பாபாவிடம் சமர்ப்பணம் ஆகணும், அதுதான் உண்மையான சேவை வந்து. நம்ம கூட வச்சிருக்கூடாது வந்து, இந்த ஆத்மா என் கூட தான் இருக்கணும் வந்து, இந்த குரூப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜஸ்ட் குரூப்பில் நம்ம வந்து சேவை செய்தாலுமே அவங்களுடைய புத்தியை வந்து பாபாவிடம் சமர்ப்பணம் செய்ய வைக்கணும், இதுதான் உண்மையான சேவை வந்து. இன்றைக்கி பாபா இதெல்லாம் தாதிமார்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து பாபாவிடம் சமர்ப்பணம் பண்ணி விட்டுருவாங்க வந்து, நீயாச்சு சிவபாபா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தனியாக விலகிடுவாங்க. இதுதான் அவங்க உண்மையான சேவை செஞ்சுருப்பாங்க, யார் மேலே எந்த ஒரு பற்று இருக்காது வந்து. ஸோ அதுபோல் நிறைய இன்றைக்கி பாபா முரளியில் சொல்லியிருப்பார். இன்னொரு விஷயம், இந்த வீடியோ இருக்குங்க இல்லையா, அந்த பரிசா அப்போ பெங்களூரில் ஒரு டைம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க வந்து, பரிசாவுடைய ப்ரோக்ராம் இருக்குது சிட்டியில் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு டைமு. அப்போ கூட நான் கூட வந்து ரொம்ப எனக்கு குஷியாயிடுச்சு, அப்போ எப்படி இருக்கும் பரிசா இருக்கும் அப்போலாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். 2017 நினைக்கிறேன் இந்த பீரியட், 2017-18 அந்த பீரியட் நினைக்கிறேன் வந்து, லால்பாக்கில் பெங்களூரில் அப்போ ஒரு பெரிய பார்க் இருந்துச்சு. அப்போ எனக்கு காலையில் 6 மணிக்கு நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ஓடிட்டு நான் வந்து, நான் மட்டும் தான் போனேன், எங்கள் ஆத்மாக்கள்லாம் பிறகு வந்தாங்க. நான் பஸ்லேயே போயிட்டு அங்கே அந்த லால்பாக்கில் இருந்தேன், காலையில் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு வரத்துக்கு. நான் 6:30 அங்கே இருந்தேன், பட் 7:00 ஆயிடுச்சு அங்கே வரத்துக்கு. எல்லாமே எல்லா ஆத்மாக்கள் பரிசாக்கள் சின்ன சின்ன குழந்தைகள் நல்லா அந்த ஒயிட் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நல்லா எனக்கு சந்தோஷம் குஷியாகிடுச்சு எனக்கு. அப்போ அந்த டைமில் பார்க்கும்பொழுது நல்லா ஒரு நிறைய பேர் வந்திருந்தாங்க, ஒரு 70-80 பேர் வந்திருப்பாங்க, நல்லா பரிசாக்கள் நல்லா பிகேங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய சென்டர்லேருந்து தான் வந்திருந்தாங்க. அப்போ அப்படியே அந்த குழந்தைகள்லாம் அப்படியே அந்த விங்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சிறகுகள் அப்படியே போட்டுக்கிட்டு எல்லாருக்குமே வரதானம் கொடுத்தாங்க வந்து. அப்புறம் நான் பக்கத்துலேயே பார்த்துட்டு அவங்க எப்படி கொடுக்குறாங்க, அவங்களுடைய முகம் எப்படி இருக்குது, ரொம்ப சாந்தமாக இருக்குது, அப்படி லைட்டாக இருந்தாங்க வந்து, அதெல்லாம் நல்லா அனுபவிச்சு நான். அப்புறமா ஒரு 1.5 hours எல்லாருக்குமே அந்த லால்பாக் அந்த பூந்தோட்டம் மாரி இருக்குது, பெரிய பூந்தோட்டம், அங்கே எல்லாருக்குமே கொடுத்தோம். கொடுத்துட்டு ஒரு 1:00 எல்லாம் லஞ்சு கொடுத்தாங்க, சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டாச்சு. ஸோ ஒரு நல்ல ஒரு அனுபவம் வந்தது அந்த பரிசாவுடைய ட்ரில் வந்து, அந்த சூப்பராக இருக்கும் வந்து அந்த வீடியோஸு. அதுபோல் நிறைய வந்து இந்த பரிசா ஸ்வரூபம்லாம் பண்ணணும், சங்கமுகத்தில் எல்லாம் அனுபவிக்கணும் அந்த ஸ்வரூபத்தில், இந்த சாகாரத்தில் வந்து. அதே போல் தான் நம்ம மனச சேவை மூலமாக எந்த நாட்டுக்கு எங்கே வேணாலும் போ, நம்ம போயிட்டு எந்த ஆத்மாவுக்கு மனதின் மூலமாக அந்த பரிசு ஸ்வரூபத்தில் நம்ம கொடுக்கலாம் வந்து, அந்த காட்சியை காமிக்கணும் வந்து, அந்த மூர்த்தியினுடைய ஸ்வரூபத்தை நம்ம காமிக்கணும் வந்து சத்தியத்தினுடைய ஆதாரத்தில். ஸோ இதுபோல் இன்றைக்கி வந்து பாபா சத்தியமான ஞானம், சத்தியமான ஆசிரியர் எல்லாமே நமக்கு கிடைச்சார் வந்து. இதுக்கு மேலே என்ன கவலை நமக்கு, எல்லாமே குஷியாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே. இந்த சங்கமுகத்தில் சத்தியமான ஞானம் கிடைச்சிருது, சத்தியமான தந்தை கிடைச்சிருக்காரு, சத்தியமான பிராப்தி கிடைச்சிருக்கு, சத்தியமான நினைவு, சத்தியமான குணம், சத்தியமான சக்திகள் எல்லாம் கிடைத்திருக்கிறது, எதுவுமே இல்லை என்று சொல்ல முடியாது. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி பாபா சத்தியத்தை பற்றி அழகாகவும் அட்டகாசமாகவும் சொல்லிவிட்டார். ஸோ அதுபோல் நாம் வந்து இந்த சங்கமுகத்தில் சத்தியத்தினுடைய ஆதாரத்தில் நடந்து வரக்கூடிய அந்த சத்திய நாராயணன் ஆகிவிடலாம், சத்தியலட்சுமி ஆகிவிடலாம். ஸோ அதுபோல் எல்லோருக்குமே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து முரளி வந்து திரும்பி திரும்பி படிக்கணும் நாம் வந்து, நல்லாயிருக்கும் வந்து. அந்த அன்பு என்றால் என்ன, சத்தியத்தினுடைய அதிகாரம் என்ன என்றது, இரண்டிலுமே நம் சமநிலை வைத்து வெற்றி பெறலாம் இந்த சங்கமுகத்தில். ஸோ அதே போல் மௌனமாக இருந்து நாம் எப்பொழுதுமே சரி, மௌனமாக தான் இருக்கணும் வந்து, மௌனத்தின் மூலம் தான் சாதிக்க முடியும் வந்து. ஸோ அதுபோல்